சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக 2K லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாபு இருந்தாலும் கதாநாயகர் இருந்தாலும் இன்னும் சில போன இந்த விழாவின் நாயகர்கள் புரஸ்காரங்க விழா நாயகன் அவங்களுக்கெல்லாம் அடுத்த போடுற இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊரக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருநேரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல பேசுறதுக்கு முன்னாலே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம், ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு, 2K ஸ்டோரிஸ் இல்லைங்களா, இந்த படத்துக்கு வந்திருக்காரு ராமராஜ், என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன ஸ்டாப் இருக்கும். ஆனால் எதுவுமே இந்த படத்துக்கு ப்ரெஸ் பண்ண போனது கிடையாது. அதுக்கு வந்திருக்க காரணம் என்னன்னா, அன்புக்குரிய டைரக்டர் சுஷீந்தன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியாக படம் தருகிற நல்ல டைரக்டர் சுஷீந்திரன், அவருடைய மாமா அவர்கள் கலெக்டர் பண்ணப்போறேன், அவரையே அவர் தான் கூப்பிட்டாரு. ஏன் நான் கலெக்டர் கூப்பிட்டு உடனே இப்போதுக்குன்னா, முதல் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம் தாஸ் கூட அண்ணன் கலெக்டர் அவர்களும் ஒரு ஃபைனான்சியர், அவர் இந்த படத்தை எடுத்தவர், அவருடைய 38 நண்பர், அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த புதுசில் கலந்துக்கிட்டேன். கலந்து ரொம்ப சந்தோஷம். சுஷீந்தன் சாரை ஏற்கனவே அந்த மாறி திங்க ராஜன சுஷீல் பார்க்கும்போது நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர். இன்னைக்கு வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இந்த காலம் இல்லை, அந்த காலம் இல்லை, இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி எதுன்னு நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத ஒன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணால் லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புழங்க வார்த்தையை சொல்கிறாங்க, 2K லவ் ஸ்டோரிங்கிற போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்கணும் ஒரு ஆர்வம் வரும். ரெண்டு பாட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அது இன்றைக்கு ஜென்ரல் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைஜிங்கமான சார் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சுஷீந்தன் சார் லவ் ஸ்டோரியில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, அந்த ஆரம்பம் கொஞ்ச நாள் போகும், இன்ட்ரோடு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளைமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்லிருக்கீங்க, படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே ரொம்ப ஈட்டிருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, முன்னாள் அப்படி கிடையாது இருக்கும். எல்லாம் சொன்னா டக்கு 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 சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துடுறாங்க. அதனால மக்கள் அதுலயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்ல அப்படின்னு. ஆனா எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம், ரியல் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரி சப்ஜெக்ட், இந்த லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகும். அது புதுமுகமாக ஆக்கிவிருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை சார் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு, பிஎன்சி அருமையாக போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அந்த படம் வரப்போது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறோம். ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள், அவங்க வந்து படத்தை பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியவை நான் மனதார பாராட்டுகின்றேன். இது போல பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். படத்தை, நல்ல படத்தை, நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும். ஓடாமல் இல்லை, சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க. என்னைக்கு தான் பொழுதுபோக்கு சினிமா தான், அந்த சினிமா தான் பொழுதுபோக்காக இருக்கணும். லவ், ரொமான்ஸ், காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரிக்கெட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிராஜியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சொல்லியிருந்த சார். அவர் படம் இந்த படம் பிரிக்கல் ஹவுஸ் கண்டிப்பாக நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். நல்லா தேங்காய் பொறி இருந்தாலும் பரவாயில்ல, மேலே கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போங்க. ஏன்னா புது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நானும் எல்லா நிகழ்வுமே புதுமுகம் வந்தவர்கள் தான். அதனால் புதுமுக வழியனுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் ஜெயபிரகாசெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படத்தில் போடலாம்னு நினச்சிக்க என்ன செய்ய முடியும். அது இன்னும் வினோதம் கூட சமயம் இப்போ பண்ணியிருக்காங்க, என் பார்த்து தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க, இதில் மாறம் இருந்தீங்க, சரி ஆரம்பிச்சு 2K 2K அதுன்னு தெரியல. அதில் ஃபேமிலி
அந்த படத்துல அவன் வினோதினு சொல்லும் போது பேர் இருந்தா அந்த பேர் சொல்ற போது அவன் பார்த்தா அவன் பிடைக்கிறாங்க ஆளு தெரியல மாறிடாங்க என்ன முடியல குறிச்சு போடணும் தெரியல. ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் படம் நான் பார்த்துக்கேன் ஒரு மைண்ட் உண்டாக்கு என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் எவ்வளவு எடுக்கிறத வச்சுட்டு நான் மூவ் பண்ண முடியல. அந்த மாதிரி நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும், அதை எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்கணும், மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்ல போனா இந்த படம் அறிமுகமான கதான எங்க தான் இப்படாவுடைய அவரும் மேற்கொள்ளும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷிதான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பதற்கு அவர் 100 ரூபா போட்டா 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும், 20 ரூபா போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிகப்பிரமாமா இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்படத்துறையை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா எனக்கு எடுத்தான் போன வச்சு இல்லாம ஏதோ ஒன்றா செஞ்சு ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 டேஸ் மேக்சிமம் அவ்வளவுதான், நான் படத்தை கணக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு இந்தியா பிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்ப கூட கீப் பண்ற மேல அது சிப்பு வச்சுனால வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா 30 டேஸ்க்குள்ள அதுக்கு மேல ஒரு படத்தை பண்ணி அதுக்கு 2K லவ் ஸ்டோரி பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்து முடித்திருக்கும் அறிவுக்குரிய அன்பு சகோதரர், அதுக்குரிய டைரக்டர் சுஷிதன் சாருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எழுதக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்றேன் சினிமா தான் இருக்கு, அதனால எல்லாம் சும்மா செய்தி சம்பவம் வந்தது. அந்த காலத்திலேயே எல்லா படம் புராண படம் வந்தது, காமெடி படம் வந்தது, சம்சேஷன் படம் வந்தது, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு, எல்லாமே இல்லாம இல்லை, ஒவ்வொருத்தரும் கேரி பண்ணாங்க. ஆனா எந்த படம்ன்றது இல்ல, சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம், சினிமா என்ன பண்ணும் ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோடு ஒரு நல்ல கிளைமாக்ஸ் படத்தை படிச்சா போதும், அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்க பதிரிக்காம இன்னும் பிசினஸ் பெருசா போட்டு வாய்ப்பு இருக்கும். போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம படம் வந்தாலே போதும், வரணும் படம் ஓடணும், மக்கள் நல்லா நல்லா பார்ப்பாங்க. மாட்டு கருத்து இல்லை, நன்றி, வணக்கம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு போட்டோ ஒரு நிமிஷம் கலைச்சது மாமா வாங்க. 5 படம் ராமராஜன் சார் வச்சு தயாரிச்ச என்னுடைய மாமா தயாரிப்பாளர். ஓகே, ஒரு போட்டோ எடுத்தான்.